இலங்கையில் முதல் முறையாக குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகம் நேற்றைய தினம் இலங்கையில் முதன்முறையாக குரங்கு நோயை கண்டறிந்துள்ளது. மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகத்தில் வைரஸ் தொற்று நிபுணத்துவ பிரிவின் ஆலோசகர் வைத்தியர் ஜூன் ஜெயமகா இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 2 தேதி காய்ச்சல் மற்றும் தோல் கொப்பளங்களுடன் 20 வயதான ஆணொருவர் தேசிய பாலியல் நோய் தொற்று பிரிவு சிகிச்சைக்காக வருகை தந்துள்ளார். கடந்த 1 தேதி துபாயிலிருந்து திரும்பிய அவருக்கு குரங்கு காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டதுடன் பல மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு கடந்த 2 தேதி மதியம் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டது. அங்கு வைரஸ் தொற்று நிபுணத்துவ பிரிவில் ஒரே இரவில் குரங்கு காய்ச்சலுக்கான நிகழ்நேர PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கமைய குறித்த நோயாளிக்கு நேற்றைய தினம் குரங்கு தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் நிகழ்நேர PCR பரிசோதனையை நிறுவியதிலிருந்து மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் 6 சந்தேகத்திற்கு இடமான நோயாளிகளின் மாதிரிகளை குரங்கு காய்ச்சலுக்காக பரிசோதித்துள்ளது. எவ்வாறாயினும் 7 சந்தேகத்திற்குரிய நபரின் மாதிரி ஊடாக ஆய்வக பரிசோதனை மூலம் இலங்கையில் 1 குரங்கு காய்ச்சல் தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.